ஆனா ஒரு மாற்றம் வந்திருக்கு சமூகத்தில், இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாற்றம்? மத நல்லிணக்கம் என்ற மாற்றம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் ஈமானை குளிதோண்டி புதைக்கின்ற, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. என்ன அம்சம் தெரியுமா? அது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான். அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், 8வது அத்தியாயம் 63வது வசனம், வஅல்லஃப பைன குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் உளப்பிணைப்பை ஏற்படுத்தினான், உள்ளத்திலே இணக்கத்தை ஏற்படுத்தினான். யாருக்கு சொல்றான் அல்லாஹ்? சஹாபாக்களுக்கு மத்தியிலே காஃபிர்களாக முஷ்ரிக்கீன்களாக வாழ்ந்தவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து குர்ஆனை கொடுத்து ரசூலுல்லாஹ் வழிகாட்டலை கொடுத்து உள்ளத்தை இணக்கப்படுத்தினான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், நபியே இந்த பூமியில் உள்ளவற்றை எல்லாம் நீங்கள் செலவழித்தாலும், எப்படி லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் நீங்கள் செலவழித்து அவர்களை நல்லிணக்கப்படுத்த முயற்சித்தாலும், மா அல்லஃத பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் செலவழித்து மனுஷனை நல்லிணக்கப்படுத்தணும் நினைச்சாலும் என்ன செய்ய இயலாது? இயலாது. ஒண்டை செஞ்சா நல்லிணக்கம் வரும். இஸ்லாத்தை குளிதோண்டி புதைச்சா நல்லிணக்கம் வராது. ஈமான தூக்கி வீசினா நல்லிணக்கம் வராது. ஈமானையும் இஸ்லாத்தையும் முறையாக கொடுக்கிற பொழுது நல்லிணக்கம் வரும். அல்லாஹ் கேரண்டி தருகிறான். எங்களை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனது வல சய்யிஆ, நன்மையானதும் தீமையானதும் சமமாகாது, நல்லதும் கெட்டதும் சமமாகாது. இதுஃபா பில்லதி ஹியா ஹஸன், நல்லதை மிக நல்லதை கொண்டு நீங்கள் தடுங்கள். சமூகத்தில் பாவம் நடக்குதா? சமூகத்தில் அநியாயம் நடக்குதா? சமூகத்தில் ஷிருக்கு நடக்குதா? சமூகத்தில் குஃபுரு நடக்குதா? அல்லாஹ் சொல்கிறான், மிகச்சிறந்ததை கொண்டு அதை நீங்கள் தடுங்கள், அதை மாற்ற முயற்சி செய்யுங்கள். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவதுன், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நல்ல முறையில் மாற்றத்துக்கான வழியை நீங்கள் செய்தால் உங்களுக்கும் உங்களுடைய விரோதிக்கும் மத்தியில எப்படி ஒரு மாற்றம் வரும் தெரியுமா? கஅன்னஹு வலியுன் ஹமீம், உற்ற நண்பனாக உங்களோட விரோதி மாறிடுவான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சிறுக்க செஞ்சு நல்லிணக்கம் ஏற்படுத்த இயலாது, குஃபுர செஞ்சு நல்லிணக்கம் ஏற்படுத்த இயலாது, ஹராத்த செஞ்சு நல்லிணக்கம் ஏற்படுத்த இயலாது. அன்பார்ந்தவர்களே, அடுத்தவண்ட பெருநாளைக்கு போய் அவண்ட மத கலாச்சாரத்தை செய்கிற நீங்க அல்லாஹ்வோட வேதம் அல் குர்ஆனை கிஃப்டா கொடுங்க, ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸுகளை கிஃப்டா கொடுங்க, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற வீடியோக்களை எழுத்துக்களை கிஃப்டா கொடுங்க. நீங்கள் யாரை விரோதியாக பார்க்கிறீர்களோ அவர்கள் உற்ற நண்பர்களாக வருவார்கள். இது யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? வமா யுலக்காஹ இல்லல்லதீன ஸபரு, யாரெல்லாம் கொள்கையில் உறுதியுள்ளவர்களாக, கொள்கையில் உறுதியாக இருப்பதில் பொறுமைசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். வமா யுலக்காஹ இல்லாது ஹவ்வின் அதீம், பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சவங்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த பாக்கியம் ஈமான பறிகொடுத்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சி நல்லிணக்கம் போற போக்கு இது இல்லை. எது? நல்லதை எடுத்து சொல்லி, சத்தியத்தை எடுத்து சொல்லி, இஸ்லாத்தை எடுத்து சொல்லி நல்லிணக்கத்தை கொண்டு வருகின்ற அந்த பாக்கியம் கொள்கையில் உறுதியாக பொறுமையாக இருக்கிற மனிதர்களுக்குத்தான் கிடைக்கும் என்று 41வது அத்தியாயம் 34-35வது வசனங்களில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்கிறார். என்ன மாற்றம் வரணும் சகோதரர்களே? நாங்கள் மாறாத வரையில் அல்லாஹ் மாற்ற மாட்டான். என்ன மாற்றணும்? ஈமானை இழந்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சி குஃபுரு சிறுக்கெல்லாம் செஞ்சு நல்லிணக்கத்தை நோக்கி போவோமே என்கிற சிந்தனையை மாற்றி ஈமானை இஸ்லாத்தை கொடுத்து இஸ்லாத்தை சரியாக பிரச்சாரம் செய்து இணக்கத்தை நோக்கி போவோம், நிச்சயமாக வெற்றி வரும். எந்த அளவுக்கு சொன்னா, சில மாற்று மத
எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள் சொல்வதை கேட்கிறோம். நீங்க உங்களோட இஸ்லாத்தை எங்களுக்கு சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை எவ்வளவோ குறைஞ்சு போயிருக்கும் சொல்றத காதால கேட்கிறோம், கண்ணால பார்த்து வாயால வாசிக்கிறோம். ஏன் நம்ம இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணினோமா, இஸ்லாத்தை சரியா கொண்டு போய் கொடுத்தோமா? இல்லை சகோதரர்களே, மாற வேண்டிய இடத்தில் நானும் நீங்களும் மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி வரும். அதை விட்டுவிட்டு நாங்கள் ஈமானை இழக்கின்ற, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கின்ற நிலைக்கு எங்களை நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் தோல்விகள், சோதனைகள் நிச்சயம் வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.